மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஒருத்தர் ஜோதிடத்தில் எப்போ அவருடைய ஜாதகத்தை கையில் எடுப்பார்னா, அவருக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போதோ இல்லது பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போதோ ஜாதகம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத எடுப்பாங்க. அப்போ திருமணம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி தலைப்பில் நாம் பேசியிருக்கிறோம். இந்த தலைப்பு உடனே பேசி முடிக்கக்கூடிய தலைப்பு அல்ல, இது ஒரு தொடர் தலைப்பு. இந்த தொடர் தலைப்பில் பொதுவாக திருமணம்னோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாதகத்தை கையில் எடுத்து அப்படி பார்ப்பாங்க. அப்படி எடுத்து பார்க்குற போது ஜோசியர்கிட்ட போன உடனே ஒரு நட்சத்திரம் பொருத்தம், பொண்ணு என்ன நட்சத்திரம், பையன் என்ன நட்சத்திரம் அப்படிம்பாங்க. இது நட்சத்திர பொருத்தம் பார்ப்பாங்க. இந்த நட்சத்திர பொருத்தம் பார்க்குறதே முதல்ல சரியா அப்படிங்கிறதுக்குள்ளேயே நிறைய சிரமம் இருக்குது. அதை தனியாக ஒரு நாளைக்கு விரிவாக பேசுவோம். ஏன்னா ஜாதகத்தில் நேர் 27வது நட்சத்திரம் பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து எண்ணி நேர் 27வது நட்சத்திரம் சிறந்த பொருத்தம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இன்னொரு பக்கம் தசாசந்தி வந்ததுன்னா அந்த ஜாதகங்கள் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி நேர் 27வது நட்சத்திரம் வந்ததுன்னா எப்படி தசாசந்தி வராமல் இருக்கணும்? ஆயுசு பூரா ரெண்டு பேருக்கும் ஒரே தசை தான் நடக்கும், 80 வயசு ஆனாலும் சரி 100 வயசு ஆனாலும் சரி. அதனால் இதில் நிறைய விளக்குகள் இருக்குது, விதி இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் தோஷம், அதை ரொம்ப பேர் வந்து கட்டிக்கிட்டு அழுகிறாங்க. உண்மையில் செவ்வாய் என்பது ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் ஒரு ஆணை குறிப்பது, ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன் பெண்ணை குறிப்பது. 7வது பாவம்னா ஒரு ஆணுக்கு வந்து பெண், ஒரு சுக்கிரன் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 7வது வீடு. அதனால் காலச்சக்கரத்தின் 7வது வீடாகிய துலாத்திலிருந்து 7வது வீடாக திரும்ப 1வது வீடாகிய மேஷம் வந்துறதுனால செவ்வாய் ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொன்னால் பெண்ணுக்கு வேறு ஒன்றும் இல்லை, மாதவிலக்கு சுழற்சியில் பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு, அவ்வளோதான். இப்போ அதுக்கு நிறைய விதி விளக்குகள் எல்லாம் உண்டு. ஒன்று, இது தவிர பெரும்பாலும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா குரு பெயர்ச்சி வந்த உடனே சொல்லிடுவாங்க, பையனுக்கு வந்து இப்போ குரு பார்வை கிடச்சிருச்சு அதனால் இவருக்கு கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு குரு பெயர்ச்சியை ஒரு காரணமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், குரு ஒரு கிரகம். இந்த ஜோதிட கிரந்தங்களின் அடிப்படையிலிருந்து சொல்கிறேன், குரு 1, 4, 7, 10வது இடங்களில் இருந்தால் கேந்திர ஆதிபத்திய அல்லது கேந்திர இருப்பிட தோஷம். அதனால் இந்த 4 இடத்துல குரு இருக்கக்கூடாது. அப்படின்னா 33% ஹாரோஸ்கோப்பு அவுட்டு, முடிஞ்சு போச்சுங்களா? மிச்சம் என்ன எடுக்கலாம், குரு எங்கே இருக்கலாம், இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சில விதிகள் இருக்குது. 3, 6, 8, 12 குரு இருந்தார்னா குருவை போல ஒரு நல்லவர் 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைந்தால் அதுவும் தோஷம். அப்போ அடுத்த 33% போச்சு, மிச்சம் இருக்கிறது இப்போ 4 இடங்கள் தான். என்னென்ன இடம்? 2, 5, 9, 11 இந்த 4 இடங்களில் தான் அவர் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வச்சுக்கிறேன். சரி, அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. மேஷம், கடகம், துலாம், மகரம் போன்ற சர ராசி அல்லது சரலக்னங்களுக்கு அவர் 11வது இடத்தில் இருந்தால் வாதகாதிபதி ஆகி அவர் கெடுதல் செய்வார், அதனால் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் போன்ற ஸ்திர ராசிகளில் இருக்கிறவர்களுக்கு 9வது இடம் வாதகஸ்தானம், அங்கே குரு இருக்கக்கூடாது, ரைட்டுங்களா? ஆக அப்புறம் 5வது இடத்துல குரு இருக்கலாமா சார்? இருக்கலாம். ஆனால் காரகம் பாவனாசியே, குரு வந்து புத்திரகாரகனாகிய குரு 5வது பாவத்திலே இருந்தால் குழந்தை பிறப்பது கஷ்டமாயிருமே. சரி, 10வது பாவத்தில் குரு இருக்கலாமா? 10வது பாவி இருந்தால் நல்லது, 10வது பார்ப்பான் பதவியை கெடுப்பான், சரிங்களா? உபய லக்னங்களாகிய மிதுன லக்னம், கன்னியா லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னத்துக்கு குரு 7வது பாவாதிபதி, அதனால் அவங்களுக்கும் அவர் நல்லது செய்கிறார். அப்படி என்னத்துக்கு இந்த குரு பெயர்ச்சியை பார்த்து அதனால் ஒரு யோகம் வந்து இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகப்போகுது, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகப்போகுதுன்னா
இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? ரொம்ப பொதுவாக வானிலை அறிக்கை வானொலியில் சொல்கிற மாதிரி இன்று மாலை மதுரையில் மழை பெய்யலாம், பெய்யாமலும் போகலாம், தூறல் விடலாம், விடாமலும் போகலாம். விழுந்தாலும் பழங்கானத்தில் பெய்கிற மாலை ஊமச்சூடத்தில் பெய்யாமலும் இருக்கலாம். அதனால் இதெல்லாம் கடலில் கிடச்ச நீர் மாதிரி. இப்போ நம்ம பக்கத்தில் ஜோதிட முரசு கரு வீரகுமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த ஏழாம் பாவங்கிறத ஆதியில் எப்படி பார்க்க ஆரம்பித்தாங்க? ஏழு அப்படின்னு சொன்னால் சமபாவம், அது துலா ராசி அங்கே. அப்போ ஒரு கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் ஒரு வண்டியை இழுக்கக்கூடிய ரெட்டை மாட்டு வண்டியில் வரக்கூடிய ரெண்டு மாடு மாதிரி ஒன்றுக்கொன்று இணையாக போகணும். அதுக்காக தான் அந்த இடம் ஏழாம் பாவங்கிறது தராசு மாதிரி. இல்லற நிர்வாகம் என்பது அப்படி கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் சமமாக போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக ஏழாம் பாவம்னு வச்சுருக்கிறாங்க. ஏழு என்றால் எதிர்ப்பாளர் அப்படிங்கிறதுனால ஏழு அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஆனால் இதுக்கு ட்ரெடிஷனில் வந்து மரபு சார்ந்த ஜோதிடத்தில் ஏழாம் பாவத்துக்கு 1008 வியாக்கியானங்கள் இருக்குது, சரிங்களா? ஏழாம் பாவத்தில் சுக்கரன் இருந்தார்னு சொன்னால் களத்திர காரகன் களத்திர பாவத்தை நாசம் பண்ணிவிடுவார். அப்போ ஏழில் சுக்கரன் இருக்கக்கூடாது, ஏழில் பொம்பளை பிள்ளைக்கு செவ்வாய் இருந்துடக்கூடாது. அப்படி எடுத்துக்கலாம்ல, இப்படி எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 8% ஜாதகம் அடியாகி போகும். இப்படியே சதவீத கணக்கு போட்டு போனால் கடைசியில் நல்லன் பாய்டு அந்த நிலைமைக்கு வந்துடுவோம். இந்த நிலைமையிலேருந்து கொஞ்சம் மாற்றணுங்கிறதுக்காக நாம் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜோதிட மார்த்தாண்டன் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஏழாம் பாவத்தை எடுத்து ஏழாம் பாவ நட்சத்திராதிபதி ஏழாம் பாவாதிபதி பாவத்தினுடைய அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இருந்த கிரகங்கள், ஏழில் இருந்த கிரகங்கள், இருந்த கிரகங்களின் நட்சத்திரத்தில் இருந்த கிரகங்கள் அப்படின்னு ஒரு நிரல் படுத்தி இதுக்கேற்ற மாதிரி பலன் செய்யும் அப்படின்னார். ஆனால் அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன சொன்னார், 2, 7, 11 இந்த 3 பாவங்களையும் இணைச்சி தான் திருமணத்தை சொன்னார். 2 என்பது குடும்பத்தில் ஒரு நபர் சேர்தல், 11 என்பது மகிழ்ச்சி. அப்போ 2, 7, 11 இந்த 3 பாவங்களை இணைச்சி சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் போகிற போக்கில் அவர் என்ன சொல்லிட்டார், ஏழாம் பாவாதிபதி ஏதாவது ஒரு வகையில் 6 or 12 தொடர்பு கொண்டிருந்தால் அவங்களுக்கு திருமணம் நகர்வுறதுல தடை இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கிறத சொன்னார். ஆனால் இதுவும் நடைமுறையில் சரியாக வராத போது திலக் பாஸ்கரன் அவர்கள் அதை இன்னும் பாவ ஆரம்ப முனையினுடைய உள்தொடர்புகள் மூலமாக ஏழாம் பாவ உபநட்சத்திராதிபதி 6, 12 தொடர்பு கொண்டால் டைவர்ஸ் ஆகலாம். 1, 7 பாவத்தினுடைய உபநட்சத்திராதிபதி ஒரே கிரகமாக இருந்து அவர் 7, 12 தொடர்பு கொண்டால் அவருக்கு திருமணமே ஆகாமல் கூட இருக்கலாம். அப்போ திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகிறது, திருமணமாகி முதல் திருமணமாகி டைவர்ஸ் ஆகிறது, அப்புறம் சில பேருக்கு 2வது திருமணமாகியும் டைவர்ஸ் ஆகுது, முதல் திருமணமாகியும் டைவர்ஸ் ஆகுது, 2வது திருமணமாகியும் டைவர்ஸ் ஆகுது. இப்போ இதையெல்லாம் எந்த கணக்கில் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள்லாம் வந்துச்சு. இதில் பாஸ்கரன் அவர்கள் தான் முதன் முதல்ல 7 பாவம் 9 பாவத்தோட தொடர்பு கொண்டா 2வது திருமணம் ஒருத்தருக்காகும், 7 பாவம் 11 பாவத்தோட தொடர்பு கொண்டா 9 அப்புறம் 11 தொடர்பு கொண்டா 3வது திருமணம் ஆகலாம் இப்படின்னு ஒரு நிரல் படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை அகலப்படுத்தினார். அதை உபநட்சத்திரங்களின் அடிப்படையில் செய்தார். இப்போ கரு வீரகுமார் அவர்களே வணக்கம். நீங்கள் கையில் சில ஜாதகங்கள் வச்சுருக்கீங்க. ஆமாங்கய்யா. ஆமாம், பாரம்பரிய ஜோதிடத்துலேயும் நடைமுறையில் பல சிரமங்கள் வருது, அதுக்கு பிறகு கேஎஸ்கே முறையிலையும் சிரமங்கள் வருது, அதற்கு பிறகு தோன்றிய பல்வேறு முறைகள்லையும் சிரமங்கள் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ உங்கள் கையில் ஒரு ஜாதகம் என் கையில் கொடுத்துருக்கிறீங்க. ஆமாங்க. 7/11 1991 ஒருத்தர் நிலக்கோட்டையில் பிறந்திருக்காங்க. ஆமாங்கய்யா. 7/11 1991 இது என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. சரி. நல்லா ஒன்றா இருந்தவங்க. சரி. காலையில் 4 நிலக்கோட்டையில் வந்து பிறந்திருக்காப்புல. சரி. அடுத்து ஒரு பெண்மணி ஜாதகம் பின்னாடியே இருக்கு. சரி. அவங்களும் 7/11 1991 தான் பிறந்திருக்காங்க. ஆனால் அதிகாலையில் 1:43 நெய்வேலின்ற ஊரில் வந்து பிறந்திருக்காங்க. சரி. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் 1, லக்னத்தை தவிர மற்றதெல்லாம் எல்லாம் 1. இவன் இந்த பொண்ணு பிறந்தது வந்து சிம்ம லக்னம், இந்த பையன் பிறந்தது கன்னி லக்னம். சரி. நான் என்னோடய ஃப்ரெண்டு இந்த மாதிரி இதுக்கெலாம் நடக்கும்போது சில ஜாதகங்களை வாங்கி நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பெண்மணியோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது இந்த ஜாதகத்தை கொடுத்தோன்னே என் ஃப்ரெண்டு ஜாதகம் இது ஒன்றா இருக்கே அப்படின்னு, இவங்களுக்கு எப்போங்க திருமணம் ஆச்சு, அந்த திருமண தேதி அப்படின்றத கேட்டேன். சரி. கேட்டவொன்னே ஒரு தேதி சொன்னாங்க, 9/3 2018 அப்படின்னு. சரி.
இந்த பையனுக்கும் 9/12/2018 தேனியில் கல்யாணம் ஆயிருக்கு, இந்த பொண்ணுக்கு சென்னையில் கல்யாணம் ஆயிருக்கு. ஷபாஷ். அப்போ ரெண்டு பேருமே வேறு வேறு லக்னம், ஆனால் ஒரே தேதி, வெவ்வேறு ஊர், ஆனால் ஒரே நாளில் எப்படி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கு? கிரகம்தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. கிரகம்தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. ஆஹா, இது ரொம்ப பெரிய சிக்கல். இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பாரம்பரிய முறையில் எந்த முறையில் வேணால் எடுத்துக்கங்க. இப்போ இந்த பையன் கன்னி லக்னம். ஆமாம். ஏன் கல்யாணம் ஆச்சு, இப்போ இந்த பையனுக்கு என்ன தசை, என்ன புத்தியில் கல்யாணம் ஆயிருக்குன்றத சொல்லிடுறேன். சனி தசை குரு புத்தி சுக்கர அந்தரத்தில் இந்த பையனுக்கு கல்யாணம். சரி. அந்த பொண்ணுக்கு சனி தசை குரு புத்தி குரு அந்தரத்தில் கல்யாணம். அப்போ குரு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. குரு கல்யாணம் பண்ண அலோவ் பண்ணாமல் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த பையனுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக ஒரு சப்பக்கட்டு கட்டிடலாம். 4-7 உடையவர் கல்யாணம் பண்ணிட்டார்ல. ஆனால் 12 மறைஞ்சிட்டார்ல. பொதுவாக நம்ம 4-7 ஆதிபத்தியம் தானே எடுப்போம். ஆமாம். அவர் மறைஞ்சதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். சரி, 4-7 கல்யாணம் ஆணுன்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா 4-7 பண்ணிட்டார்ல அப்படி தானே சொல்லுவோம். இந்த பையன் அப்போ சொந்தத்தில் தான் கல்யாணம் பண்ணி இல்லை அந்நியம். அப்போ 4-7 சொந்தத்தில் ஆகணுங்கள. சரி, இது ஒரு பாயிண்ட். இப்போ இந்த பொண்ணுக்கு சிம்ம லக்னம். இப்போ இந்த பொண்ணுக்கு நீங்கள் என்ன, 7 அதிபதி யார் வருவா? உம்மன் தானே வருவா? ஆமாம். சரி, அப்போ 6-7 கூடையவர் தானே? ஆமாம். அப்போ இங்கே எப்படி நம்ம கதை கட்ட முடியும்? ஓஹோ, இப்படி ஒரு சிக்கல் இருக்குல்ல நடைமுறையில். இந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி ஒரே தேதியில். இப்போ இந்த பையனுக்கு தேனி, அந்த பொண்ணுக்கு சென்னை. இப்போ என்கிட்ட ஜாதகம் வந்தனால ஒரே தேதி என்னோட ஃப்ரெண்டுனால நான் கேட்டேன். சரி, ஏன்னா நாங்கள் காலேஜ் படிக்கிறப்ப பர்த்டே கொண்டாடுவோம்ல. ஆமாம். அப்போ தெரிஞ்சிருமில்ல என்ன ஏதுன்னு. அப்படி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி ஒரே தேதி, அதாவது வெவ்வேறு ஊரில் பிறந்தவங்க தேதியும் ஒன்று, கல்யாண தேதியும் ஒன்று, அபூர்வம் தான். அதுவும் ஒரே தசா புத்தி வேறு. ஆமாம். அப்படின்னா இதில் எங்கேயோ சிக்கல் சிக்கல் இருக்கு. இந்த சிக்கலுக்கு நீங்கள் இந்த ரெண்டு ஜாதகமும் இருக்கு, மரபார்ந்த ஜோதிடம் பார்க்குற நண்பர்கள் நீங்கள் என்ன பலன் சொல்ல முடியும், அல்லது கேஎஸ்கே அவர்களுடைய முறையில் பார்க்கக்கூடிய நண்பர்களும் இதுக்கு என்ன பலன் சொல்ல முடியும், அல்லது அதற்கு பின்னால் தோன்றிய வேறு சில முறைகளில் வந்தாலும் இதுக்கு பலன் சொல்ல முடியும். டயத்தை வேணா மாத்தி போட்டு பல கதைகள் வேணா உருட்டலாம். இங்க அதுக்கெல்லாம் வேலை கிடையாது. ஓ, பிறந்த நேரமே தப்பு தப்பு, இதுக்கு இவங்க சிம்ம லக்னமே கிடையாது, இவங்களுக்கு கன்னி லக்னத்துல தூக்கி போடுங்க அப்படின்னு நம்ம கதை கட்டலாம். தேதி கல்யாணத்தை மாத்த முடியாதுல்ல, நம்ம வேணா லக்னத்தை மாத்திக்கிட்டே இருக்கலாம், நடக்கிற செயலை நம்ம மாத்த முடியாதுல்ல. அப்படி ஒரு விஷயம். ஐயா, அடுத்து ஒரு ஜாதகம் இருக்கு. சரி, இந்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னா இப்ப முன்னாடி இருக்கிற ஜாதகம் என்ன, 7/11/91. சரி, இந்த பையன் 13/11/91 நாகப்பட்டினத்துல பிறந்திருக்காப்ல. 6 கழிச்சு. இது பேஸ்புக்ல அவங்க ஜாதகத்துல நடக்குன்ற ஒரு தேதி எல்லாம் போட்டுக்கிட்டு வருவாங்களா, சில பேர் கேட்பாங்களே கேள்வி, அதுல கிடைச்சது. இப்ப இந்த பையன் உனக்கு எப்பப்பா கல்யாணம் ஆச்சு, ஏன்னா 6 வித்தியாசம் தானே, ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கும்ல உள்ள அப்படின்னு கேட்டா, December 14/12/2018 திருவாரூர்ல நடந்திருக்கு கல்யாணம். 6 கழிச்சு பிறந்த பையனுக்கு கல்யாண தேதி 5 கழிச்சு, 5 வித்தியாசம். நல்லா இருக்கு. இவனும் கன்னி லக்னத்துல பிறந்தவன் தான். இங்க கதையெல்லாம் விடுறதுக்குல இங்க வேலை கிடையாது. சந்திரன் மட்டும் மாறி இருப்பாரு, மற்றதெல்லாம் ஒன்னாத்தே இருக்கும். சூரியன் கூட அதே இடத்துல தானே இருக்காரு, எதுவுமே மாறாது. ஆனா அது எப்படி பர்டிகுலரா டிசம்பர் மாசத்துல December 14 இந்த பையனுக்கு December 9 கரெக்டா கல்யாணம் பண்ணுது அப்படின்னா, கிரகங்களோட நகர்வு கரெக்டா தானே இருக்கு, அதுதானே நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. நமக்கு தான் ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்து ஒரு இன்னொரு சிக்கல் ஒண்ணு இருக்கு, இந்த சிக்கலை பார்ப்போம். இது என்னோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் ரோல் நம்பருக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் இந்த பையன். இந்த பையன் வந்து 26/2/1992. சரி, காலையில் 4:56 தென்காசியில் பிறந்திருக்காப்புல. சபாஷ். இவர் காதல் திருமணம் பண்ணியா அந்த பையன். சரி, கல்யாணம் நடந்தது வந்து August 28, 2020 வந்து கல்யாணம் ஆயிருக்கு. சரி, கல்யாணம் ஆனப்போ ஒரு தேதி இருக்கும், ஒரு நட்சத்திரம் இருக்கும். ஆமாம். இப்போ நம்ம பத்திரிகையில் கூட அந்த நட்சத்திரத்தில் தான் கல்யாணம் ஆகுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கோம். இப்போ இந்த பையனு கல்யாணம் ஆகிறப்போ மூல நட்சத்திரம். சரி, அடுத்து ஒரு ஜாதகம் ஒருத்தர் பார்க்க வந்தார். அவர் பையனுக்கு பார்க்கும்போது ஒரு தேதி சொன்னார், 26/2/1992 அதே தேதி தானே அப்படின்னு. இந்த பையனோட என்ன டைம் வாங்கி பார்த்தா, சாயந்தரம் 4:50 பிறந்திருக்காப்புல. சரி, இவன் பிறந்தது மகர லக்னம், இவர் பிறந்தது கடக லக்னத்தில், அப்படியே ஆப்போசிட். ஆமாம், ரைட்டு. சரி, இந்த பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆயிருக்குன்றத நம்ம ஆர்வமாக கேட்கறதுக்காக கேட்டேன். 8/2021 போன ஒரு சந்தையும் கல்யாணம் ஆயிருக்கு.
சரி, இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஆகஸ்டில் 2020 ஆகஸ்டில் 28ல் ஒரு பையனுக்கும், நவம்பர் 8 2021 ஒரு பையனுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஆனால் இதில் பியூட்டி என்னன்னா, இந்த பையனுக்கு அதே மூல நட்சத்திரத்திலே கல்யாணம் ஆயிருக்கு. அதே கேது தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. வருஷத்து வேற வருஷம் வேற. ஆனா அப்ப இது இப்ப இந்த தேதியில பிறந்த ரெண்டு ஜாதகம் தான் என்ட கிடைச்சிருக்கு. இந்த தேதியில உலகத்துல எத்தனை பேர் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்குல எப்படி இருந்தாலும் கல்யாணம் ஆயிருக்கும்ல. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நேர்கள், 26/2/1992 பிறந்த ஜாதகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை பின்னூட்டமாக நீங்கள் தருவீர்களே. ஆனால் எங்களுடைய ஆய்வுக்கு இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். அவங்க தங்களுடைய திருமண தேதியும் அனுப்பிச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அது முதல் திருமண தேதியாக இருக்கலாம், ரெண்டாம் திருமண தேதியாகவும் இருக்கலாம். அப்போ ரெண்டு ஒரே தேதியில பிறந்தவங்களுக்கு நட்சத்திர ரீதியில் இணைச்சிருக்கு. ஆமா, இது ஒரு ஆச்சரியம் தானே. ஏன் அதே மூலத்தில் இப்ப திருமணன்றது நம்ம மட்டும் டிசைட் பண்ண முடியாது. ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டு இந்த நல்ல தேதி குறிச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு சனி ஞாயிறு இந்த மாதிரி சில தேதிகளை பார்த்ததே அவங்களோட கன்வீனுக்கு தகுந்த மாதிரி தான் வைப்பாங்க. அப்புறம் பெண் வீட்டுக்காரங்க ஒன்று சொல்லுவாங்க, இல்லைங்க இல்லைங்க இது ஒத்து வராது, இந்த தேதியில் வைக்கலாம், அந்த தேதியில் வைக்கலாம், இல்லை அடுத்த மாதம் கூட வைக்கலாம் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு கூட கல்யாண தேதி நகர்ந்து போய் தான் நடந்திருக்கு. அவே ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், கோவிட் வந்துருச்சு, சரி இன்னொரு தேதியில் வைப்போம், இன்னொரு இடத்துல வச்சிருக்கேன். அது எப்படி கரெக்டாக மூலத்தில் போய் கொண்டு போய் இணைக்குது. அப்போ மூலம் வர்ற வரைக்கும் அவன் திருமணம் நடத்த விடாம வெயிட் பண்ணியிருக்காது. இந்த பையனுக்கு திருமணம் எப்படி நடந்துச்சு? காதல் திருமணமா? இது ஒரு பையன் என் ஃப்ரெண்டுக்கு காதல், இன்னொன்று வந்து ஜாதகம் பார்த்தவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ். அதாவது காலையில் பிறந்தவனுக்கு காதல், சாயங்காலம் பிறந்தவனுக்கு அரேஞ்ச் மேரேஜ். அப்போ காதல் திருமணம் பண்ணணும்னா காலையில் பிறந்துருக்கணும். அப்படி கூட நம்ம இனிமேல் ஒரு பொதுவாக ஒரு ரூல் சொல்லிடலாம். ரெண்டு பேருக்கு ஒரே தசை, சுக்கர தசதே ஓடுது. அவனுக்கு ராகு புத்தி, இவருக்கு புதன் புத்தி, கல்யாணம் பண்ணி வச்சது மாத்தி, அவ்வளவுதான். ஆனா தசை எல்லாம் ஒரே போக்குலதே இருக்கு. இது ஒரு ஜாதகம். இன்னும் ஒரு பியூட்டி ஒண்ணு சொல்றேன். இது என்னோட கிளாஸ்மேட், என் ஃப்ரெண்டு, நாங்களாம் ஒன்னா காலேஜ்ல படிச்சோம். இந்த பையன் 28/10/1991 தேனியில பிறந்திருக்காப்ல. சரி, பிறந்த நேரம் காலையில 8:35. சரி, இவருக்கு வந்து ஒரு தேதியில கல்யாணம் ஆகுது. சரி, என்னன்னா குரு தசை ராகு புத்தியில கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்தது May 20, 2018. சரி, May 20, 2018 கல்யாணம் நடந்த நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம அதை தானே சொன்னோம், மூலத்தில் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பையனுக்கு பூசத்தில் கல்யாணம் நடந்திருக்கு. சரி, பூசத்தில் கல்யாணம் பண்ணி வச்சு 6 மாதத்துலேயே அவங்களுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடாகி, நான் எனக்கு வாழ பிடிக்கலன்னு அந்த பொண்ணு போயிடுச்சு. டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க ரெண்டு பேருமே வந்து. அடுத்து குரு தசை ராகு புத்தினா கடைசி தானே, தசா சந்தின்ற கணக்கு தான் நம்ம சொல்லுவோம். அடுத்து சனி தசை வருது, இவங்க பொண்ணு பாக்குறாங்க, ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம்னு இந்த பையனுக்கு பாக்குறாங்க. என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க, இன்னொரு பொண்ணை. கல்யாணம் பண்ண தேதி வந்து September 4, 2020. கல்யாணம் அது இந்த அந்த நாள் என்ன நட்சத்திரம்னா உத்தரட்டாதி நட்சத்திரம். சரி, இப்ப பூசம் அனுசம் உத்தரட்டாதி யாரு? சனி நட்சத்திரம். இப்ப இந்த உத்திரட்டாதியில கல்யாணம் பண்ணது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. கல்யாணம் முடிஞ்சு குழந்தையும் பிறந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இப்ப பூசை ஏன் கல்யாணத்தை பிரேக் பண்ணுச்சு? உத்திரட்டாதி அதே உத்திரட்டாதி தான், இது ரெண்டாவது திருமணம். அதை நம்ம குறிப்பிட்ட விஷயத்தை போய் சொல்ல முடியாது. அவங்க சிம்பிளா கோயில வச்சு முடிச்சுக்கிட்டாங்க. ஏதோ ஒரு நல்ல நாள் பார்த்து கட்டுங்க என்ன இருக்கு அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்த சனி நட்சத்திரம் எப்படி ஒரு நட்சத்திரம் பிரேக் பண்ணது, ஒரு நட்சத்திரம் கண்டினியூ பண்ணிருச்சு. ஆமா, இப்ப 1, 5, 9 ஒரே நட்சத்திரமா தான், பெரும்பாலும் 1, 5, 9 ஒரே நட்சத்திரமா இருக்கும், 2, 6, 10 ஒரே நட்சத்திரமா இருக்கும், 3, 7, 11 ஒரே நட்சத்திரம் தான், 4, 8, 12 ஒரே நட்சத்திரம். அப்ப இது எல்லாமே அனுஜென்ம திருஜென்ம நட்சத்திரங்கள் தானே, ஒரே நட்சத்திர அதிபதி. அப்படி பார்க்கும்போது உத்திரட்டாதிக்கு அதிபதி சனி தான், பூசத்துக்கு அதிபதி சனி தான். பூசத்து சனி வந்து ஒருத்தனை தெருவில் நிறுத்தி டைவர்ஸ் வரைக்கும் கோர்ட் வரைக்கும் அலைய விட்டு கோர்ட் வக்கீலுக்கு செலவு பண்ண சொல்லி மன உளைச்சலை கொடுத்து கஷ்டப்படுத்தியிருக்கு. ஆனால் அதே சமயம் உத்திரட்டாதியில் இருக்கிற அதே சனி வந்து அடுத்த பொண்ணை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அவன் குழந்தையும் பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீ அனுசத்து சனி என்ன செய்ய போதும் நீங்களா? அப்போ இது வந்து கொஞ்சம் சிக்கலான ஒன்று தான். பொதுவாகவே இந்த ஜோதிட ஆய்வு முறைகளில் திருமணத்தில் இன்றைக்கி வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப சிக்கலான நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அன்னைக்கு ஒரு ஜோதிடர் ஒரு கிராமத்தில் இருப்பார். பெரும்பாலும் அந்த ஜாதகம் அவன் பிறந்ததுலேருந்து அவர்கிட்ட தான் வரும். அதனால் அவங்களுடைய வரலாறு பூர்வீகம் எல்லாத்தையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன்று நினைவில் வச்சுருப்பார். சில நண்பர்கள் மெதுவாக அந்த நோட்டுக்கு பின்னாலேயே சங்கேத குறிப்புகளில் எழுதி வச்சுருவாங்க. ஒரு தொடர்ச்சி அவங்களுக்கு தெரியும், திரும்ப திரும்ப முதல்ல இருந்து அப்படிங்கிற வேலைக்கு
அதுக்காக எழுதி வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் திருமணம் என்பது பொண்ணை பையன் பார்க்காம பையன் பொண்ணை பார்க்காம ரெண்டு பேரும் மணவரையில் தான் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட காலம் இருந்துச்சு. மன மகிழ்ச்சியோடு 80 வருஷம் வரைக்கும் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. கூட்டு குடும்பமாக இருந்ததுனால பிரச்சனையும் வெளியவும் சொல்ல முடியாது. அப்படி போயிட்டு இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. கல்யாணம் ஆன ஒரே வாரத்தில் பொண்ணு வந்து பையனை எனக்கு பிடிக்கல, ஐ வாண்ட் டைவர்ஸ் அப்படின்றா. அதே மாதிரி பையன் வந்து ஒரு 3-4 நாள்லேயே எனக்கு இவ்வளோ பிடிக்கலை அப்படின்றான். இன்னும் சில இப்போ கல்யாணங்கள் நிச்சயம் பண்ணிவிட்டு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பேசி பேசியே புட்டுக்குது பல கல்யாணங்கள். அப்போ இதில் வந்து பல சிக்கல்கள் இருக்குது. இப்போ திருமண உறவுகளில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம் வந்து ஒரு மிக நுண்ணிய உறவுகள். அந்த காலத்தில் ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொன்னால் அந்த பெண்ணு வாழ்நாள் முழுக்க அந்த கணவரை திரும்பி வருவார் அப்படின்னு எங்கேயாவது சாமியை கும்பிட்டுக்கிட்டே காத்துக்கிட்டே தான் இருக்கணும். இன்றைக்கி அப்படி இல்லை. போயாயோ அப்படின்ட்டு அடுத்த கல்யாணத்துக்கு பிள்ளைகளும் தயாராக, அதுவும் தப்பு கிடையாது, அது சரிதானே, அதுதானே வாழ்க்கை இயல்போடு போகிறது. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வந்து விதவைகளே கூட இன்றைக்கி மறுமணம் செய்துக்கிறாங்க. அப்போ முதல் கணவரையே இறந்து போனார், ரெண்டாவது கணவரையே உயிரோடு இருக்கிறாரு. ஏன் இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறாரு, இன்னும் எவ்வளோ காலம் உயிரோடு இருப்பார், இவ்வளோ கேள்விகளையும் அதை எழுப்புது இல்லையா. அப்போ திருமண உறவுகள் என்பதை பொறுத்த மாத்திரத்தில் ரொம்ப சிக்கலான கேள்விகள். திரும்பவும் இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட நாங்கள் சொல்ல விரும்புவது, ஜோதிடத்தை நம்புங்க, ஆனால் நம்பாதீங்க. ஆனால் நம்புங்க. அதனுடைய வரையறை சில எல்லைக்கு உட்பட்டது இல்லையா, நினைப்பாங்க. அதனால் நான் தான் எல்லாம் அப்படின்னு இப்போ பெரும்பாலான ஜோதிடர்கள் 9 கிரகங்களுக்கு அடுத்து 10வது கிரகம் அவங்க தாங்கிற மாதிரி கட்டத்துக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு பலன் சொல்கிற வேலையை ஆரம்பிப்பாங்க. தயவு செய்து அவர்களை புறந்துடுங்க. பரிகாரங்கள் வேணும். பரிகாரங்கள்ங்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான மன வலிமையை தருவதற்கு மட்டும் உதவுமே உரிய, பரிகாரங்கள் மூலமாகவே விதியை மாற்றிட முடியும்னா எல்லார் விதியையுமே மாற்றிட முடியும். ஏன்னா யான் மேலே திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் வந்து பிரம்மா எழுந்திரணி இருக்கிற கோயில். அதனால் அங்கே போய் ஏடை கொண்டு போய் வச்சு பிரம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவர் அந்த ஏட்டில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா திருத்தி எழுதி அண்ணிலேருந்து வாழ்க்கை மாறிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயம், அதுவும் நல்லது. அவங்க வழிபாடு செய்யட்டும், நம்ம வாழ்க்கை புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறதுங்கிற புத்துணர்ச்சியோடு அவங்க வாழ்க்கையை எதிர்கொள்வது என்பது வேறு. ஆனால் அதை விட்டுட்டு அழிச்சு அழித்து எழுதுறதுக்கு வந்து இது வந்து அழிரப்பரும் பேனாவும் கையில் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கல பிரம்மா, ரைட்டுங்களா. இது யுக யுகமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று ஒன்று. அதனால் திருமண பந்தங்கள் பற்றிய விஷயங்களில் வெறுமனை நீங்களா நட்சத்திரம் சுவாதிக்க அந்த நட்சத்திரம் பொருந்தாதே, பூரத்துக்கு இது பொருந்தாதே, பரணிக்கு அது பொருந்தாதே, ஆயிலிய குதிரை அகலக்கால் நடப்பா, மகத்தில் பிறந்தவ ஜெகத்தை ஆழ்வா வீட்டுக்கு அடங்க மாட்டா, மூலத்தில் பிறந்தா மாமனாருக்கு ஆகாது, ஆயிலியத்தில் பிறந்தா மாமியாருக்கு ஆகாது, கேட்டையில் பிறந்தா மச்சனருக்கு ஆகாது, விசாகத்தில் பிறந்தா அவ்வளவு விளங்காது, பூராடம் நூலாடாது, இப்படி என்னத்தையாவது ஒன்று யாராவது ஒருத்தர் போகிற போக்கில் குளித்துட்டு போனதெல்லாம் வச்சுட்டு நீங்களா சில மூடநம்பிக்கைகளை வளர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த மூடநம்பிக்கைகளை கொஞ்சம் வளர்த்து விட்டு ஊதி விட்டு அதில் பரிகார பூஜைகள் போடக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழ்ந்து யோசிங்க. ஒவ்வொருவருடைய ஜாதகம் தனிப்பட்ட முறையில் சிறப்பாக அமையக்கூடிய ஜாதகம். இதில் இருக்கக்கூடிய பொதுத்தன்மைகளை வைத்து கொண்டு திருமணத்தை முடிவு முடியாது. இன்னொன்று, இது வந்து நாங்கள் யாரும் எந்த புத்தகத்தையும் பார்த்து நாங்களாக எடுத்து சொல்லலை. இது வந்து முழுக்க முழுக்க ஆய்வுக்காக உங்கள் முடிவுக்கு விடப்படுகிற செய்திகள் மட்டும்தான் இந்த தொடரில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. இன்னும் ஒரு கேள்வி மாத்திரம் இருக்குது. அந்த கேள்வி என்னென்னா, ஜோதிடமே வந்து பொய்யா நிஜமா அப்படின்னு ஒரு பகுத்தறிவு கேள்வியை ஒரு நண்பர் வந்து பின்னூட்டமாக எழுப்பியிருந்தார். இங்கே இருக்கிற கேள்வி, ஜோதிடம் பொய்யா உண்மையாங்கிறது அது ஒரு தனி விவாதம், சரிங்களா. இப்போ பேசப்படுகிற ஜோதிடத்துக்குள்ளே ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இருக்கிற ஜோதிடம் சரியா பொய்யா, அது மெய்யா பொய்யான்னு ஜோதிடர்களுக்கே விடப்படுகிற சவால் தான் இந்த தொடர் வீடியோ. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ், 6-60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்.